அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது நீங்க காலையிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் காலையில் எழுந்துக்கிறீங்க நைட்டு படத்துக்கு போறீங்க அது வரைக்கும் பிராண்ட் இல்லாமல் ஒரு வாழ்க்கையே இல்லைன்றத என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் எல்லாம் பார்க்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் எல்லாருமே யோசிக்கணும் நீங்க உங்க கம்பெனியை பிராண்ட் பண்ணலன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பேர் பின்னாடி வச்சு மீம்ஸ் சோட்டிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் மக்கள் ஆனால் உங்ககிட்ட கிட்ட வாங்குவாங்க வாடிக்கையாளராக இருப்பாங்க அதை நீங்களே பண்ணுங்களேன் அவர் பேசும்போது அவர் சொல்றாரு நான் வந்துட்டு ஆப்பிள் என்வாயன்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கேன்றார் என்னங்க ஆப்பிள் சூழ்நிலை என்ன சொல்ல வரீங்க எங்கிட்ட ஐஃபோன் இருக்குங்க ஐபேட் இருக்குங்க ஆப்பிள் டிவி இருக்குங்க ஸோ அவர் வந்து ஆப்பிள் சூழ்நிலையில் இருக்கேன்னு சொல்லுங்க நான் ஐஃபோன் வச்சிருக்கேன்னு சொல்லி என்னை சிரும்பப்படுத்தாதீங்கன்ற மக்கள் எதை தேடி வராங்கன்னா அவங்க ஆக்சுவலாக பிராண்டை தேடுறதுக்கு முன்னாடி அந்த பிராண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்க்குறாங்க அந்த வேல்யூவை உங்களால் கொடுக்க முடியும்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க அது பேர் தான் பிராண்டு வணக்கம் மானன் சார் எப்படி இருக்கீங்க நல்லா எப்படி இருக்கீங்க இருக்காங்க சார் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய டாபிக் பேர் வந்து பாத்தீங்கன்னா பேர் சொல்லும் பிள்ளை அப்படிங்கிறது தான் பேர் சொல்லும் பிள்ளையில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத நான் இப்போ கொஸ்டின் வச்சிருக்கேன் எனக்கும் இப்ப நிறைய இந்த பிசினஸ் ரிலட்டடான விஷயங்கள் குறித்து பேசக்கூடிய நபர்களும் சரி தொடர்புகளும் சரி ரொம்ப அதிகமாயிட்டே வராங்க நம்மள்ட்ட பேசுவாங்க நீங்க எப்படி இந்த பிசினஸ் பாக்குறீங்க இது எப்படி நான் வந்து எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது ஆக்சுவலி நம்ம ஒரு ஆளை இன்டர்வியூ எடுக்கிறோம் அவரோட அதிர்வலைகள் நம்ம என்ன விழுந்திருக்குன்ற நம்பிக்கையில் என்கிட்ட பேசுகிறாங்க பேசிக்கா நான் ஒரு பொலிட்டீஷன்ஸ் தான் இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஆள் உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் உங்கள்கிட்ட பேசும்போது அந்த விஷயம் தொத்திக்கிச்சோ என்னவோ தெரியல நானும் கொஞ்சம் நிறைய அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் மகிழ்ச்சி நம்ம கடைசியாக பிராண்டை பற்றி பேசியிருப்போம் சார் நம்ம ஸோ பிராண்டை பற்றி எனக்கு பேசும்போது ப்ராண்ட் எதுக்காக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிராண்டை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா வெரி குட் நல்ல கேள்வி மகிழ்ச்சியாக இருக்கு இது சொல்லும்போது மகிழ்ச்சியே ஒரு பிராண்டு தான் இல்லை ஸோ பிராண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இல்லாமல் ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஒரு கடல் மாதிரி இது நம்ம எப்படி குளிக்க போகிறோன்றதை நம்ம போக போக பார்ப்போம் அதுவும் நீங்கள் இந்த ஒரு எபிசோட்லேயே இந்த பிராண்டை சொல்ல சொன்னீங்கன்னா அது ஜஸ்டிஸே பண்ண முடியாது அதை நீங்கள் தான் பார்க்கணும் எப்படின்னு இப்போ பிராண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் காலையில் எழுந்துக்கிறீங்க நைட்டு படுத்துக்கு போகிறீங்க அது வரைக்கும் பிராண்டு இல்லாமல் ஒரு வாழ்க்கையே இல்லைன்றத என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் ஆனால் அது இந்த காலத்துக்கா இல்லை நம்மளுடைய அப்பா அம்மா காலத்துலேருந்து இருக்கா இப்போ நம்ம தாத்தா பாட்டில இருப்பாங்க சார் அவங்களாம் பிராண்டடவாக வாழ்ந்தாங்க இல்லை ப்ராண்டு வச்சுருந்தாங்களா அவங்க வேப்ப குஞ்சில் பல்லு துலக்குனாங்க தொழுக்கினாங்க ஆத்தங்கரில் போய் குளித்தாங்க வேட்டி கட்டினாங்க வயக்காட்டில் இறங்கினாங்க அவங்க பாட்டு வேலை தானே பார்த்துட்டு இருந்தாங்க அங்கே பிராண்டு இருந்துச்சா இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே பிராண்டு தான் எப்படி சார் இப்போ ஒரு பாட்டி வைத்தியம் சொன்னாலே பிராண்டு தான் அது இன்னைக்கு பாட்டி வைத்தியம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேஸ்புக் குரூப் கிரியேட் பண்ணி அதில் பேசிட்டு இருக்காங்க மக்கள் நீங்க பாக்குறீங்களா இல்லையா சி மக்களுக்கு ஒரு அடையாளம் தேவை இப்போ நீங்க பொலிட்டிக்கல் ஆங்கராக இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேசுறீங்க இல்லையா அதோடவே நான் தொடர்பு பற்றி சொல்கிறேன் ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச தொழில்தான் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நீ கனெக்ட் பண்ணி பாருங்க பிராண்டை வந்து நான் முதல்ல மூணா பிரிக்கிறேன் டெக்னிக்கலா முதல்ல பார்ப்போம் நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படின்னு பார்க்கலாம் மூணு விதமாக நான் பிரிக்கிறேன் சார் ஒன்று வந்து பர்சனல் பிராண்டு இன்னொன்று கம்பெனி பிராண்டு இன்னொன்று வந்து ப்ராடக்ட் பிராண்டு இப்படி மூணாக நீங்கள் பிரிச்சு பர்சனல் கம்பெனி ப்ராடக்ட் ஆமாம் ஓகே இப்போ நான் உங்களை ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் பர்சனல் பிராண்டுன்னா என்ன ஒரு தனிப்பட்ட மனிதன் அந்த மனிதனுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு அந்த டைட்டில் சொன்னீங்கன்னா அவர் ஞாபகம் வரும் உங்களுக்கு கரெக்டா உதாரணத்துக்கு நான் சொல்லிட்டோம் உதாரணத்துக்கு சொல்லுங்க இப்போ அல்டிமேட் ஸ்டார்னா அஜித் குமார் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த்

ஆதன் கரெக்டா உங்க எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சி வாயிலா பாக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் தம்பி என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து வந்து சுட சுட சில அந்த நீங்க தொடர்ச்சியாக அதை செய்து 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 மக்கள் மனசுல வந்து அரசியல் அப்படின்னா அந்த ஆதன்ல வந்து அருள்மொழிவர்மன் இது வந்து ஒரு பிராண்ட் எஸ்டாபிளிஷ் ஆகுது சரி பர்சனல் பிராண்ட்ல வந்து நீங்க சினிமா நடிகர்கள் சொன்னீங்க அரசியல் எடுத்துக்கோங்க அரசியல் எவ்வளவு பெரிய ஆளுமைகள்லாம் இருக்கு ஒரு பிராண்டு வச்சு இருக்கா இல்லையா கண்டிப்பாக இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் மூணு தலைமுறையா இவர் அந்த நபர் அரசியல் தலைவர் அவருக்கு தாங்க நாங்கள் ஓட்டு போடுவோம் அவருடைய கட்சி தாங்க போடுவோம் ஒரு கட்சின்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல அது பிராண்டு தானே ஒரு கொடின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது ஒரு பிராண்டு தானே ஒரு கேரி கிரியேஷன் சொல்லுவாங்க ஒரு பென்சில் டிராயிங் பண்ணி ஒரு உருவத்தை தலையை மட்டும் அப்படி பண்ணி பண்ணிட்டு நீங்க எங்கேயோ ஒரு கொடி மாதிரி போட்டு தொங்க விடுங்களே அதை பார்த்த உடனேவே உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படி தலைய கோதி பண்ணீங்கன்னா அது யாருன்றது கண்டுபிடிச்சிட்டேன் பத்து கோடி தமிழர்களுக்கு தெரியும் எப்படி அதெல்லாம் வந்து மக்களுக்கு ரீச் ஆகுது ஒரு சாதாரண ஒரு பென்சில்ல வரைகிற ஒரு உருவம் ஆக்சுவல் உருவம் கூட கிடையாது அது ஃப்ரேமு தான் அந்த ஃப்ரேமை வச்சே மக்கள் மனசுல வந்து அவர் போய் ரீச் ஆறாரு இல்லையா இதெல்லாம் பண்ண முடியுதா இல்லையா அப்போது நம்ம கண்ணுக்கு தெரியாமே நம்ம வாழ்க்கை பயணத்தில் வந்து பிராண்டு வந்து ஒன்றிணைந்து இருக்கிறது என்பது தான் உண்மை இப்போ நான் என்ன சொன்னேன் பர்சனல் பிராண்டு கம்பெனி பிராண்டு ப்ராடக்ட் பிராண்ட் இப்போ தொழில் செய்கிறார் ஒருத்தர் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து என்ன செய்யணும் நிறைய பேருக்கு என்ன குழப்பம் இருக்குன்னா பிராண்டு வேணும் எனக்கு ஆனால் அது நான் என்னுடைய பேரில் வச்சுக்கணுமா என் கம்பெனியில் பேரில் வைக்கணுமா என் ப்ராடக்ட் பேரில் வைக்கணுமான்ற ஒரு கன்ஃபியூஷன் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படி தப்பாவும் சில பேர் அதை போர்ஷன் பண்ணிவிடுவாங்க அது விஷயம் தெரியாது இறங்கிடுவாங்க ஏன்னா இதுக்கு வந்து பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க இப்போ இந்த பிராண்டுன்னு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா நாங்களே நிறைய இடத்துல போய் ஆலோசனை எல்லாம் வழங்குறோம் இல்லையா அது உட்காந்து ரூம் போட்டு யோசித்து செய்ய வேண்டிய ஒரு அது இதுக்கு வந்து ஒரு அடையாளம் தானே இந்த அடையாளத்தை வந்து கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணி இதை யாரும் இன்னொருத்தர் எடுக்கக்கூடாது என்னுடைய பிராண்டை வந்து இன்னொருத்தர் திருடக்கூடாது இல்லையா அதுக்கு உண்டான இப்போ இந்த சினிமாலாம் வந்து கதை எழுதிட்டா நம்ம உடனே வாங்கி வைக்கணும் இல்லைன்னா வேற யாராவது எடுத்துருவாங்க அதை அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் பிராண்டை தேடி தாங்க போறாங்க பிராண்டை வாங்கினா எனக்கு நியாயமாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் தரமாக இருக்கும் ஏமாத்த மாட்டாங்க அதுல ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்னு ஒரு பர்செப்ஷன் ஒரு பிம்பம் ஒரு நம்பிக்கை நம்பிக்கை நம்பகத்தன்மை உருவாக்கப்பட்டது உருவாக்கப்படுகிறது அது உண்மையும் கூட தானே இப்போ நம்ம வந்து ஒரு பிராண்டடான ஒரு சோப்பு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு ஸ்கின்னு கெட்டு போகாது அப்படின்னு ஒரு நம்பகத்தன்மை அவங்க அந்த பிராண்ட் வாங்கும் போது என்ன பண்றாங்க அதுக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்றாங்க கவர்மெண்ட்ல போய் நான் இந்த கெமிக்கல் யூஸ் பண்றேன் இந்த விஷயங்கள் யூஸ் பண்றேன் இது பாதிப்பு ஏற்படாது அப்படின்லாம் பண்றாங்க நிறைய வேலைகள் இருக்கு பின்னாடி ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் மற்ற எதுவுமே யோசிக்க மாட்டோம் அதே காம்போசிஷன்ல ஒரு சோப்பு விற்கிறவர் வந்து வீட்ல காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில பண்றாரு நம்ம வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து அதே விஷயம் தாங்க நான் கொடுக்குறேன் அது வந்து ஐம்பது ரூபாங்க நான் உங்களுக்கு முப்பது ரூபா தரேன்னு சொன்னால் நம்ம யோசிப்போமா மாட்டோமா கண்டிப்பாக யோசிப்போம் அவர் கா ஒரு பேப்பரில் போட்டு லிஸ்ட் போட்டு தராரு சார் அந்த பிராண்ட் வாங்கினீங்களே அதில் என்னென்னா இங்கே பேக் சைடு எழுதியிருக்காங்களோ பேப்பரில் அதே மாதிரி தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன் அதில் பாதி வேலைக்கு தரேன் அப்படின்னா நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிப்பீங்க ஒரு வேளை இது ஏதாவது ஸ்கின் அலர்ஜி ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த பிராண்ட் வேல்யூ அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அந்த கம்பெனி நிர்வாகம் வந்து கிரியேட் பண்ணுது அதுக்கு நிறைய செலவு நடக்குது செலவு இருக்கு உழைப்பு மக்கள் இருக்காங்க பல விஷயங்கள் இருக்கு ஸோ இப்போ முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கம்பெனிக்காரர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எல்லாருமே தன்னுடைய கம்பெனியா இருக்கட்டும் ப்ராடக்ட்டா இருக்கட்டும் யார் தனிப்பட்ட ஒரு நபராக இருந்தார்னா பிராண்ட் பண்ணி கொள்ள வேண்டும் கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றி ஐம்பது பிராண்டுக்கு மேலே கிடையாது நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு பிராண்ட் ப்ராமினன்ட் பிராண்ட் குட்டி குட்டியா இருக்கும் இப்போ ஒரு காஃபி பொடி எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எடுத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பெரிய பிராண்ட் இருக்கும் ஆனா மத்த ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு சின்ன பிராண்ட் இருக்கும் பாத்தீங்களா நீங்க வாழக்கூடிய பகுதிகளில் போய் காபி இருக்கு ஏதோ ஒரு டிகிரி அது அது பிராண்டு எங்க வாழறீங்களோ சென்னையில இருக்கீங்களா வாழக்கூடிய பகுதியிலேயே போய் வீட்டுல அம்மா வந்து காஃபி பொடி வாங்கினோம் அம்மா காஃபி தூள் வாங்கினான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க அந்த கடையான்னு சொல்லுவீங்க ஒரு எக்ஸ்பைசர் போடுவீங்க ஆக்சுவலாக ஒரு பிராண்டு ஆனால் பிராண்ட் பண்ணிக்கவே இல்லை அந்த நூறு ஃபேமிலிக்கு தான் அவரை தெரியும் ஓகே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையினுடைய பேர் அவ்வளோதான் தெரியும் இப்போ நான் எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும் நான் வாழக்கூடிய பகுதியில் நான் லெவன்த்து படிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தேன் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வாழக்கூடிய அந்த பகுதியில் ஒரு ஸ்டேஷன் ரோட் இருக்கு அந்த ரோட்டில் ஒரு கடை இருக்கு அந்த கடையை நான் லெவன்த்து படிக்கும் போது எங்கள் அப்பா கூட்டின்னு போயிட்டு ரோஸ் மில்க் வாங்கி கொடுப்பாரு அந்த ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்துட்டோன்னே சாப்பிட்டு வந்துடுவோம் மறுபடியும் ரோஸ் மில்க் வேணும்னா நீ அந்த கடைக்கு போகணுன்னு ஒரு பிராண்ட் சொல்லுவார் எங்கள் அப்பா என்னன்னா செங்கல்பட்டு கடைன்னு சொல்லுவார் அவர் ஆக்சுவலாக நான் இருக்குது சென்னையில் அந்த கடை பேர் செங்கல்பட்டு கடை எனக்கு வந்து நேத்தி நான் வந்து இன்றைக்கி வரப்போகிறேன்னு தெரியும் நான் சும்மா போனேன் அந்த பக்கம் போகும்போது அந்த கடை பேர் என்னன்னு தான் முதல் தடவை பார்க்குறேன் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ஏன்னா எங்கள் மனசில் எங்கள் ஃபேமிலியில் செங்கல்பட்டு கடை தான் பழகடிச்சது ஏன் செங்கல்பட்டு கடை பழகிச்சுன்னா அந்த ஓனர் வந்து செங்கல்பட்டுல வந்தார் எங்க அப்பா ரோஸ் மில்க் வாங்கி பேசிட்டு இருக்கும்போது போது பேசிட்டு பார்ப்பு இருக்கு நீங்க எந்த ஒரு கேட்டு பார்ப்பு இருக்கு செங்கல் பட்டன் அவர் செங்கல் இருப்பாரு செங்கல் அப்பா பேர் வச்சுட்டாரு ஆக்சுவலா அந்த கடை பேர் செல்லம் செல்லம் ஸ்டோர்ஸ் பேர் நேத்தா நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு கழிச்சு அப்போ மக்கள் மனசுல அவங்களே ஒரு பிராண்டை வேற டெவலப் பண்ணிக்கிறாங்க கம்பெனிக்கார டெவலப் பண்றாரோ இல்லையோ எல்லாம் பார்க்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் எல்லாருமே யோசிக்கணும் நீங்க உங்க கம்பெனியை பிராண்ட் பண்ணலன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பேர் பின்னாடி வச்சு மீம்ஸ் ஓட்டிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் மக்கள் ஆனால் உங்ககிட்ட வாங்குவாங்க வாடிக்கையாளராக இருப்பாங்க உங்ககிட்ட வாங்குவாங்க அதை நீங்களே பண்ணுங்களேன் தெரியப்படுத்துங்களேன் நீங்கள் பிராண்ட் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நூறு பேருக்கு தெரிஞ்ச ஒரு மேட்டரை வந்து ஆயிரம் பேருக்கு தெரிவிக்க முடியும் இதன் மூலமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ கம்பெனி பிராண்ட் ப்ராடக்ட் பிராண்ட் பர்சனல் பிராண்ட் இது மூணுத்தையும் பிரிச்சுக்கணும் குயிக்காக ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் பர்சனல் பிராண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சினிமாவில் வந்து நான் எப்பவுமே பார்ப்பேன் இயக்குனர் சிகரம் இயக்குனர் இமயம் ரெண்டு பெரிய ஜாம்புவானு இல்லையா பாலச்சந்தர் சார் அண்ட் பாரதிராஜா சார் இப்போ நான் யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன் பாலச்சந்தர் சார் இப்போ இல்லை பாலதிராஜா இப்போ இருக்கார் இந்த இயக்குனர் சிகரமோ இயக்குனர் இமயம்னு அடுத்து யாருமே அந்த பிராண்ட் இன்னும் எடுத்துக்கவே இல்லையா யார உங்களுக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணலையா எல்லாருமே அப்படித்தான் சார் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மட்டும்தான் அதுக்கப்புறமா அல்டிமேட் ஸ்டார்னா குமார் மட்டும் தான் அப்படி தானே இப்போ நம்ம கேட்கறாங்கல்ல அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்கறாங்கல்ல ஆமா கேட்குறாங்க கடந்த பத்து வருஷமா நம்ம இதை பற்றி பேசுகிறோம் யாருமே கிட்ட நெருங்க முடியல அவர் தானே நிற்கிறாரு ஆனா அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாருக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தாருங்க பாகவதர் இருந்தாருங்க எம்கேடி பாகவதர் சொல்லுவாங்கல்ல கண்ணி பெரிய பெரிய நடிகர்லாம் இருந்திருக்காங்கல்ல சோ அந்த டைட்டிலே ஒரு பிராண்ட் தான் நான் சொல்ல வரேன்

கண்டிப்பாக நீங்கள் செய்கிற தொழிலை பொறுத்து ஒன்று பர்சனலாக பிராண்ட் பண்ணிக்கணும் நீங்கள் தனிப்பட்ட ஆளாக இருந்து வெளில நான் தெரிய வரணும் அப்படின்னா இப்போ நீங்கள கூட என்ன கேட்கலாம் சி சேஞ்ச் ஆனந்துன்னு நான் என்னுடைய டைட்டில் இருக்கு என் பேர் எம்கே ஆனந்த் சி என் கம்பெனி பேர் ஸோ மக்களுக்கு ஈஸியாக புரியணுமே சி சேஞ்ச் வித் இன் கோட்ஸ் போட்டு பக்கத்தில் ஆனந்த் போடுறோம் நீங்களே அது ஆதனெலாம் போடுறீங்க அது எனக்கு வந்து ரீச் ஈஸியாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து சி சேஞ்ச் சேவ் பண்ணுறாங்க என் நம்புற மக்கள் வந்து சி ஆனந்து சேவ் பண்ணிக்கிறாங்க அப்போ பர்சனல் பிராண்ட் அவ்வளோ பார்த்தா கண்டிப்பாக அப்புறம் கம்பெனி பிராண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆச்சி மசாலா இருக்குது சக்தி மசாலா இருக்குது ராமராஜ் காட்டன் இருக்குது கரெக்டாக இருக்கா ஹேட்ஸன் இருக்குது அருண் ஐஸ்கிரீம் ப்ராடக்ட் பிராண்டு ஹேட்ஸன் கம்பெனி புரிஞ்சுதா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி அனைத்து தொழில் முனைவோர்களும் கம்பெனியை வந்து நல்லா விருத்தி பண்ணணும் டெவலப் பண்ணணும் நிறைய பேருக்கு சேர்க்கணும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்னா நீங்கள் பிராண்டை டெவலப் பண்ணணும் அது ப்ராடக்டா கம்பெனியா பர்சனலான்றத எக்ஸ்பர்ட்டை கூட வச்சுட்டு செய்யணுன்றதான் இதோட விளக்கம் சார் பிராண்டை பத்தி நீங்க சொல்லும் இன்னொரு விஷயம் நம்ம தொடாம போயிட முடியாது ஸோ பிராண்டை வந்து இப்ப நான் பண்றேன் இப்ப நான் வந்து பர்சனலோ கம்பெனியோ ப்ராடக்டாகவோ நான் பண்றேன் பட் மக்கள் பிராண்டை தேடி வராங்களா மக்கள் வந்து பிராண்டை தேடுறாங்களா அப்படிங்கிறத ஹவு கேன் அருமையான கேள்வி இது அருள் மனசுக்கு பிடிச்ச ஒரு கேள்வி இது நம்ம போன எபிசோட்லேயே கொஞ்சம் மார்க்கெட்டிங் பேசும்போது இதை பற்றி பேசியிருக்கோம் கொஞ்சம் விளையாடையாக பார்ப்போம் காலையில எழுந்துக்கிறீங்க நான் இப்போ உங்களுக்கு வந்து ராப்பிட் ஃபயர் கொஷின் கேட்க ஆராளமாக நீங்க சொல்லிட்டே வாங்க நீங்க எந்த பிராண்டு பேரும் சொல்லாதீங்க ஆனா அது பயன்படுத்துறீங்களான்னு சொல்லுங்க ஆமா சார் நான் தான் பயன்படுத்துறேன் ஆற இல்லைன்ற மாதிரி நீங்க சொல்லு சரி ஓகே நான் சொல்றேன் காலையில எழுந்த உடனே பல் கேட்குறீங்க பல் விலக்குறீங்களா ஆமா ஒரு பிராண்ட் யூஸ் பண்றீங்களா பயன்படுத்துறேன் அதே பிராண்ட தொடர்ச்சியா வாங்குறீங்களா வாங்குறேன் எவ்ளோ நாளா வாங்குறீங்க நான் ப்ளஸ் டூலருந்தே வாங்கிட்டு தான் இருக்கேன் சோ அப்போ உங்க வயசு மத்தவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சோ நிறைய ವರ್ಷ யூஸ் பண்றீங்க முகங்கள் கழுவுறீங்களா அதுக்கு ஒரு சோப் யூஸ் பண்றீங்களா அதே தான் பல நாட்களாக யூஸ் பண்றீங்க பல வருடங்களா யூஸ் பண்றீங்களா அது பிராண்டா அதே சோப் இல்ல புது சோப் வாங்குறேன் ஓகே அதே பிராண்ட் யூஸ் பண்றீங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு அப்புறம் பாத்ரூம் விட்டுவெள்ள வரீங்களா காபி சாப்பிடுறீங்களா காபியோ தேநீர் அருந்துறீங்களா சாப்பிடுற அதுக்கு வந்து ஒரு வீட்ல ஒரு பிராண்ட் வெச்சிருப்பாங்க அதே தான் தொடர்ந்து வாங்குற ஒரு நாள் அந்த பிராண்ட மாத்தி உங்களுக்கு வீட்ல டீயோ காஃபியோ கொடுத்தாங்கன்னா நீங்க அம்மாட்ட கேட்பீங்க நல்லா இல்லையா சொல்லுவீங்க ஏன்னா உங்க நாக்குக்கு அது பழகிடுச்சு அது ஒரு பிராண்டா ஸோ காலையில எழுந்து பல்லு தளக்கிறதுல ஆரம்பிச்சு காஃபி சாப்பிட்றதுல ஆரம்பிச்சு அப்புறம் நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டை கூட பார்த்தீங்கன்னா சில பிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அதே பிராண்டு தான் வந்து வீட்டில் கொடுப்பாங்க அப்படி கொடுத்தா தான் உங்க நாக்குக்கு வந்து அது டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட் பழக்கம் பீஸா கூட எடுத்தீங்கன்னா கூட ஒரு நிறைய பிராண்டுலாம் இருக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து ஷர்ட் போடுறீங்க ஷர்ட்டு போடும்போது சில சைஸ் உள்ள ஷர்ட் சில ஃபிட்டிங்லாம் வந்து சில பிராண்டு போட்டாதான் நம்ம உடம்புக்கு செட் ஆகும் அது ரொம்ப காஸ்ட்லியா இருந்தா கூட சிலது நீங்கள் போட மாட்டீங்க ஏன் போட மாட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஃபிட் ஆகாது இந்த பிராண்டு எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்லுவீங்க ஷூ வாங்குறீங்க ஷூல கூட சம்டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல நல்ல ஷூலாம் வந்து பிராண்டு இல்லாம விற்கிறவங்களாம் இருக்காங்க நானே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆம்பூர்லாம் போனீங்கன்னா நல்லா விற்கிறவங்களாம் இருக்காங்க நம்ம என்னமோ அந்த கடையில் போயிட்டு அந்த பிராண்டு தான் கேட்போம் உங்களுக்கு தெரியும் பேட்டான்னு ஒரு ஒரு எடுத்துக்கோங்களேன் ஏன்னா உலகம் அறிந்த ஒரு செப்பல் ஷூ பிராண்டுனா அத்தனை வருஷமா இருக்கு மக்கள் தேடி போறாங்க பட்டா ஷோரூம் ரூம் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி போறாங்க செப்பல் போட்டல் ஆரம்பிச்சு ஒரு இன்சூரன்ஸ் நீங்க அப்ளை பண்ணா கூட நீங்க அந்த ஒரு பிராண்ட் மனசு வச்சு தான் போவீங்க அதாவது லைஃப் இன்சூரன்ஸ்னா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுலயே பாதி ஆன்சர் பிராண்ட் கொடுத்துட்டேன் அதே மாதிரி பேங்க் எடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுமா நீங்க சில குறிப்பிட்ட பிராண்ட் உள்ள பேங்க்கு தான் போவீங்க எல்லாருமே நம்ம மனசுல ஒரு டெலிகம்யூனிகேஷன் டெலிஃபோன் வாங்கணுமா ஒரு மொபைல் போன் வாங்கணுமா ஒரு பிராண்ட் சொல்லுவீங்க கரெக்டா இல்லையா அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு நண்பர்கிட்ட பேசியிருந்தேன் அவர் இந்த ஆப்பிள் ஐஃபோன்லாம் வச்சிருக்காரு அவர் பேசும்போது அவர் சொல்றாரு நான் வந்துட்டு ஆப்பிள் என்விரன்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கேன்றார் அவர் ஆப்பிள் என்விரான்மெண்ட் ஆமா அவர் வந்து ஆப்பிள் சூழ்நிலை என்னங்க ஆப்பிள் சூழ்நிலை என்ன சொல்ல வரீங்க என்கிட்ட ஐஃபோன் இருக்குங்க ஐபேட் இருக்குங்க ஆப்பிள் டிவி இருக்குங்க மேக் இருக்குங்க சோ அவர் வந்து ஆப்பிள் சூழ்நிலையில இருக்கேன்னு சொல்லுங்க நான் ஐஃபோன் வச்சிருக்கேன்னு சொல்லி என்னை சிரும் அந்த லாயல்ட்டி பாருங்க கஸ்டமர் சொன்ன அவரை மத்தவங்க பார்வை பார்வை மாறுது அதே மாதிரி சாம்சங் எடுத்துக்கோங்க மத்த பிராண்டு கூட எடுத்துக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிடிச்சிருக்கும் நம்மளோட அஃபோர்டபிலிட்டி பொறுத்து இருக்கு எல்லாமே இருக்கு ஸோ அப்படி பார்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ற கேட்ஜெட்டில் ஆரம்பிச்சு போடுற ஷர்ட்ல ஆரம்பிச்சு யூஸ் பண்ற சோப்புல சாப்பிட்ற விஷயங்கள் ஆரம்பிச்சு எல்லாமே வந்து ஒரு பிராண்ட் பண்ணிட்டாங்க கம்பெனிஸ்லாம் அந்த அதுக்குள்ள அந்த பக்கெட்டுக்குள்ளே தான் நீங்கள் உள்ளே வாழ முடியும் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா அதில் தரம் அதில் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் நீங்கள் வாழறீங்க ஸோ பார்க்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பிராண்ட் இல்லாமல் ஒரு வாழ்க்கை கிடையாது ஆதான் தமிழ் அப்படின்றது ஒரு பிராண்டு தானே எஸ் நீங்க அதுக்காக தானே இப்போ இங்க உட்காந்து செய்யக்கூடிய சில முயற்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நானே உங்களுக்கு கேட்டேன் வேற ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணலாமான்னு ஒன்றை கேட்கும்போது இல்ல சார் ஒரே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் சார் இந்த தொடர் செய்யும் போது சொல்றீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க என்ன கம்பெனி பதிய வைக்கணும்னு பதியணும்னு விரும்புதான் அது என்ன சொல்லுவாங்கன்னா சேல்ஸ் மார்க்கெட்டிங் கனெக்டடா அது விஷயம் சொல்லிடுறேன் செவன் டைம்ஸ் ஒரு விஷயத்தை ஒரு மனசனுக்கு போய் சேர்த்துட்டீங்கன்னா அவன் லைஃப்ல மறக்க மாட்டான் செவன் டைம் ரீ கால்னு பேர் அது பேரு ஏழு தடவை எப்படியாவது சொல்லி 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 மைண்டில் ரீச் பண்ணிடணும் அதுக்கப்புறம் உங்களால் மறக்கவே மாட்டார் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு ஆன்டர்பிரனார் எப்படி இருக்கணுன்றதென்னா நீங்கள் சொன்னீங்க நான் மீண்டும் இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்துகிறேன் மக்கள் வந்து பிராண்டை தேடி தான் வராங்க மக்கள் இந்த பிராண்டை தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறத எப்படி நான் வந்து அப்சர்வ் பண்ணுறது ஓகே சி கன்சியூமர் பிஹேவியர்னு ஒன்று இருக்குது மக்கள் வந்து பொதுவாக நம் நம்மளே ஒரு மக்கள் தானே நம்ம பொருள் வாங்க போகிறோம்னா நம்ம மெயினாக என்ன பார்ப்போம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு பொருள் பொருளாதாரம் பணம் இருக்கு அதை வந்து கரெக்டா பயன்படுத்தி நமக்கு தேவையான விஷயங்களை வாங்கணும்னு நம்ம போறோம் அப்ப நம்ம முக்கியமா என்ன பார்ப்போம் முதல்ல வந்து காஸ்ட் ஆஸ்பெக்ட்ல பார்ப்போம் செலவு வந்து கரெக்டான பணம் செலவு பண்றோம்னா ஓவரா கொடுத்துடறோம்னா இதுக்காக பார்ப்போம் நம்ம ரெண்டாவது வந்து கொடுக்குற பணத்துக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் எனக்கு வருதான்னு பார்ப்போம் இந்த குவாலிட்டின்னு ஒரு வார்த்தை வரும்போது நம்ம உடனே என்ன நினைப்போம் பிராண்டடா போயிடுவோமே ஒரு அன்பிராண்டடா போனா அதுல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா எதுக்கு நம்ம மறுபடியும் வாங்க வேண்டியிருக்கும்ல நம்ம சொல்லுவோம்ல டெல்லி செட் வாங்காதுன்னு சொல்லுவோம் எனக்கு தெரியாது டெல்லி செட்டு ஏன் வாங்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னா புரியலன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சரி அது ஏன் சொன்னாங்கன்னா எனக்கு புரியல இப்போ நம்ம சொல்லுவோம்ல சைனா பட்டாசு எல்லாம் பட்டாசு வாங்க தீபாவளி வர்த்தனா செவகாசியில வாங்க ஏன் சொல்றோம் நம்ம ஒரு பிராண்ட் கரெக்டா இல்லையா செவகாசி இஸ் அ பிராண்ட் ஆகும் வச்சுக்கோங்க செவகாசி பட்டாசு இஸ் அ பிராண்ட் சோ வாங்கக்கூடிய பொருளோட தரம் நல்லா இருக்கணும் குவாலிட்டியா இருக்கணும்னு மக்கள் விரும்புறாங்க அதனால்தான் அந்த பிராண்டை தேடி போகிறாங்க கரெக்டு இப்போ அப்போ இங்கே நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா மக்களுக்கு தேவை என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு ஆண்டபுரம் நடைபயணம் போடணுமா இல்லை நம்மள்ட்ட இருக்கிறதா மக்கள்கிட்ட போய் திணிப்போம் அப்படின்றது போகணும் இது வந்து எப்படின்னா சிக்கன் ஆர் எக்குன்ற மாதிரி தான் இது கான்செப்ட் இது முதல்லையா அது முதல்லையான்றது ரெண்டுமே பேரலல் நான் சொல்லுவேன் மக்கள் எதை தேடி வராங்கன்னா அவங்க ஆக்சுவலாக பிராண்டை தேடுறதுக்கு முன்னாடி அந்த பிராண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்க்குறாங்க அந்த வேல்யூவை உங்களால கொடுக்க முடியும்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க அது பேர் தான் பிராண்டு நான் வந்து ஸ்டைலா நடிப்பேன் அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால சூப்பர் ஸ்டார் ஆனார் நான் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டேன் எல்லாரும் அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லல இவர் ஸ்டைலா பண்ணா இருப்பா வித்தியாசமா கண்ணாடி போடா இருப்பா வித்தியாசமா தலையை கோதரா இருப்பான்னு சொன்ன உடனே மக்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்ச உடனே பேர் உருவாகுது அந்த பேர் நினைச்சு போச்சு கரெக்டா மக்கள் என் கன்சூமரோட பிஹேவியர் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய பண்ணிட்டேன்னா மேட்ச் ஓ இப்போ இப்போ மக்கள் வந்து மேட்ச் தான் ஆயாச்சு அதுக்கு ஒரு பேரு டக்குனு கூப்பிட முடியும் பேரு இல்லைன்னு சொன்னா ஆயிரம் பேர் இந்த மாதிரி பண்ண முடியுமே என்ன கூப்பிடமே கஸ்டமர் அப்படின்னா அதுக்கு ஒரு பேரு வச்சிருவோம் நீங்கள் கேட்ட இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எல்லாமே இந்த பிராண்டில் இருக்கிறது இனிமே இனி இனிமே வந்து இந்த பிராண்டு சொன்னால் நீங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணுறோம் பிராண்ட் கம்யூனிகேஷன்னே பேரு இது பேர் ஆக்சுவலாக பிராண்ட் கம்யூனிகேஷன் த பிராண்ட் விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இப்போ நம்ம கடையில் போன உடனே டக்குன்னு பண்ணுறோம் அதை கொடுங்கன்னு கேட்குறோம் ஏதோ ஒரு பொருள் ஏன்னா நமக்கு தெரியும் இட் கன்ஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க இட் கன்ஃபார்ம்ஸ் ஆல் த நாம்ஸ் நான் எதிர்பார்க்குற ப்ரைஸு குவாலிட்டி அந்த டைமு அந்த குவான்டிட்டி அவுட்புட்டு எல்லாமே மேட்ச் பண்ணுறதுனால நான் இனிமேல் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் எனக்கு இது இருக்கா சார் அது இருக்கா சார் நாலு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பிராண்டு கொடுங்க சார் கேட்பேன் இப்போ இன்னொரு இதில் சந்தேகம் இருக்குது சார் உதாரணத்துக்கு இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் பாருங்களேன் யாருக்குமே அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாஸ்க் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்களா இப்படிப்பட்ட மாஸ்க்லாம் இருக்கான்றது யாருக்குமே தெரியாது ஈவன் எனக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது ஸோ கோவிட் வந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மாஸ்க் வாங்க ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராண்டில் ஏஆர் ரஹ்மான் ஒரு மாஸ்க் பண்ண ரொம்ப அதிகமான விலைன்னு சொன்னாங்க நார்மலான பீப்புள் பத்து ரூபா பஞ்சரூவா இல்லை மாஸ்க் வாங்குறாங்க ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிமாண்டை பொறுத்து தான் ஒரு விஷயமே ஒருத்தோட வேல்யூ நமக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்போ அந்த நேரத்துலலாம் எப்படி பிராண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இப்போ நீங்கள் சொல்லுறது சில விஷயங்கள் எப்படி புரிஞ்சுக்க முடியுதுன்னா பிராண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் தெரியுது பட் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் எப்படி என்ன பிஸ்னஸ் நான் பிராண்ட் பண்ணுறதுங்கிறது என் கேள்வி இப்போ நான் ஒரு மாஸ்க் மேனுஃபேக்சராக வச்சுக்கோங்களேன் நான் இயல்பான நாட்களை என்னால் எதுவும் பெரிய பிஸ்னஸ் பண்ண முடியாது ஆனால் கோவிட் வருது ஒரு இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷன் வருது அப்போ நான் தான் பிராண்ட் ஆகுறேன் ஸோ இது எப்படி மேட்ச் பண்ணுறது அதான் இது வந்து என்னென்னா ப்ராடக்ட் செக்மெண்டேஷன் சில விஷயங்களா இருக்கு மார்க்கெட் இது வந்து மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதாவது மார்க்கெட்டிங் பிராண்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் இது எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒன்னு சார்ந்த ஒரு விஷயம் சி ஒரு ஒரு டீம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கும் ஒரு கம்பெனில பண்ணணும் ஒரு ஆண்டர்பனர் இருக்காருன்னா சார் எங்கிட்ட யாருமே இல்லையா சார் மொத்தமே பத்து இருபது பேர் தான் வேலை பண்ணிட்டு இருக்கேன் நான் ஏதாவது ரிசர்ச் பண்ணுவேன்னு சொன்னா நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் கூப்பிடுங்க ஐயா நான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் பண்றேன் மக்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா தேவை நான் இப்போ நூறு குவான்டிட்டி தான் விற்கிறேன் நான் ஒரு லட்சம் குவான்டிட்டி விற்கணும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க இல்லையா இவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க மக்களுக்கு என்னென்ன தேவை அவங்க எங்கே போய் வாங்குறாங்க யார்கிட்ட வாங்குறாங்க என்ன ப்ரைஸில் வாங்குறாங்க என்ன குவாலிட்டி எதிர்பார்க்குறாங்க எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறாங்க இது எல்லாத்தையும் உட்காந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க ரிசர்ச் பண்ணுவாங்க ரிசர்ச் பண்ணி மார்க்கெட்டில் சாம்பிளிங் விடுவாங்க சாம்பிளின்னு சொல்லுவோம் மார்க்கெட்ல சாம்பிள் விடுவாங்க மாதிரி விடுவாங்க மாதிரி விடும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி புரிய ஆரம்பிக்கும் ஓ இதுதான் மக்கள் விரும்புகிற ஒரு விஷயங்களா அப்படின்னு தெரிஞ்சு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சப்பர்புன்னு எடுத்துக்கோங்களேன் சிட்டியில மெட்ரோ சிட்டியில ஒரு நாலாயிரம் ரூபா போட்டால் ஒரு ஷர்ட் ஒன்று ஓடும் கடையில் அதே நாலாயிரம் ரூபா ஷர்ட்டை தூக்கி நீங்கள் ஒரு சப்பர்புலையோ ஒரு ரூரில் போட்டால் ஓடாது யாருமே வர மாட்டாங்க வாங்கவே மாட்டாங்க ஸோ அந்த மார்க்கெட் இருக்கு தெரியும் இங்க தான் இது ஓடுவாங்க ஓடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் அங்க இதே ஷேப்பில் இதே கலரில் ஒரு ரூபா உள்ள ப்ராடக்ட்டோ ஒரு ஐநூறுரூவா உள்ள ப்ராடக்ட் போட்டால் அங்கே ஓடும் அது அங்கே அங்கே இறக்குவரங்க எதை எங்கே இறக்கணும் எப்போ இறக்கணுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படி தான் வந்து மார்க்கெட்டிங் டீம் வேலை பண்ணிட்டு ஸோ ஒரு 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 பிராண்டை லான்ச் பண்ணும்போது எந்த இடத்துல மக்கள் அதிகமாக டிமாண்ட் சப்ளை சொன்னீங்களே வந்து வாங்குவாங்கன்றத ரிசர்ச் பண்ணி இறங்கினால் பணம் விரயமாகாது சில பேர் என்ன பண்ணுவாங்க எல்லாம் பெரிய கடையை இறக்கிடுவாங்க ரூரல் ஏரியாலயோ செமி பண்ணி திறந்துருவாங்க ஆனால் அங்கே மக்களே வரமாட்டாங்க அப்போ போட்ட பணம் என்ன ஆகும் ஓகே ஃபுல்லாக அப்படியே உட்காந்துருக்கும் லாஸ் ஆகும் இல்லையா ஏன்னா கடன் கடன் வாங்கி தானே போடுறாங்க ஸோ அதனால் ஒரு ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட வச்சு ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதை நீங்கள் பிளான் பண்ணி இறக்கினீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பர்ட் டீம் ஒன்று கூட இருக்கிறது நல்லது கண்டிப்பாக வேணும் சொல்கிறீங்க நம்ம ஊரெலாம் பார்த்தீங்கன்னா சார் ஆண்டர்பனார் வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருப்பார் மார்க்கெட்டிங்ல வீக்கா இருப்பார் அவர் என்ன நினைக்கிறாருன்னா மனசுக்குள்ள வந்து நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் தான் குவாலிட்டியாக தரேன் இல்லை வந்து வாங்குவாங்க நியாயம் தானே சார் அது இப்போ நினை கேட்கறேன்னா எங்ககிட்ட தரம் இருக்குன்னு தெரியுது காந்தி நல்லவருன்னு தெரியுது காந்திக்கு யாரும் பதவி கொடுக்கலன்னு காந்தி எதுவும் வருத்தப்படவே இல்லை கடைசி வரைக்கும் நம்ம போராட்ட பாராட்டிட்டு தான் இருக்கிறோம் நோட்டுலையும் இன்னும் காசுலையும் அவரோட முகம் தான் இருக்கு ஆனால் அவர் இந்தியாவின் பிரதமரோ குலேசலவரோ கிடையாது ஸோ நல்லவரை தேடி மக்கள் வர்த்தனை செய்யணும் அதாவது மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க காந்திஜிக்கு நடந்தது வந்து ஒரு சோஷியல் மூமெண்ட் மக்கள் வந்து மூமெண்ட்டாக வந்தாங்க அது எல்லாருக்கும் அந்த மூமெண்ட்டாக வந்து மக்கள் வரணும் அப்படின்னா நிறைய பேர் சொல்றோம் மக்கள் வரணும்னு வராங்களா எழுச்சி வரணும் சொல்லியிருக்காங்க எழுச்சி வரணும் மக்கள் தேடி வரணும் வராங்களா காந்திக்கு வந்தாங்க அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அன்னைக்கு நம்ம வந்து நமக்கு எதிரி வந்து வெளிநாடு இண்டிபெண்டா இல்லை அந்த எல்லாரும் இருந்தோம் நம்ம ஒன்றா இருந்தோம் அதை பண்ணோம் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் தேடி வருவாங்க தேடி வருவாங்கன்றது வந்து அது ஒரு நம்பிக்கை தான் வருவாங்க இப்ப நீங்க நல்லா இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க உங்க வீட்டுல சொல்லுவீங்க உங்க நண்பர்கள்ட்ட சொல்லுவீங்க அப்படியே மத்தவங்கள்ட்ட சொல்லும் போது எவ்வளவு பண்ண முடியும் உங்களால அப்ப கூட நீங்க ஒருத்தர் போய் பத்து பேர் கூப்பிட்டு வரலாம் அந்த பத்து பேர் நூறு ரூபாய்க்கு கூப்பிடலாம் எனக்கு நான் ஒரு லட்சம் தயார் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு பொட்டன்சியல் இருக்கு ஆனா இந்த ஒரு லட்சம் எப்ப விற்க போறேன் நான் டைம் போயிடுமே டைம் இஸ் மணி ஓகே வியாபாரத்துல மெயினா பாத்தீங்கன்னா டைம் இஸ் மணி இல்லீங்களா சோ சீக்கிரமா நான் ஸ்கேல் ஆகணும்னு சொல்லுவாங்க ஒரு ஓவர் நைட்டில் வந்து அவன் வந்து ஐஃபோன் ரிலீஸ் பண்ணுறான் தேர்ட்டின் உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகுது ஒரு அமேசான் கூட இருக்கு நம்ம பேசியிருக்கோம்ல அவங்களாம் எப்படி ஓவர் நைட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு கட்டுமானம் இருக்கு இல்லைங்களா அந்த கட்டுமானத்தை வச்சுட்டு தான் உள்ள இறக்குறாங்க இப்போ சாதாரண ஒரு சின்ன கம்பெனி நடத்துல அவருக்கு வந்து அவருக்கு அந்த மாதிரி கட்டுமானம்லாம் கிடையாது அவருடைய கஷ்டத்தை பாருங்கள் அவர் மனசுக்குள்ள அவரும் ஒரு பெரிய தொழில் அதிபர் தான் ஆனால் அவருக்கு வாய்ப்பை உருவாக்கவும் தெரியல வாய்ப்பு தானாகவும் வரல போராடுறாரு நான் பார்ப்பேன் நிறைய கம்பெனி வந்து இருபது வருஷமா அதே போராட்டத்திலேயே தான் இருக்காங்க சூப்பர் குட் குவாலிட்டி ப்ராடக்ட் இருக்கு சார் ஆனால் அவரால் வந்து பெரிய இடத்துல போகவே முடியாது காரணம் பிராண்டிங் ஒன் ஏரியா நான் சொல்ல பிராண்ட் பண்ணிக்கல ஒரு ஒரு தடையும் உட்காந்து நீங்க எஜுகேட் பண்ணி எஜுகேட் பண்ணி தான் ஒரு கஸ்டமர்ட்ட விற்கணும்னு சொன்னா மக்கள் வந்துட்டு தானா வாங்கிட்டு போகணுமா நான் உட்காந்து கவுண்டர்ல வந்து இது நல்லதுங்க நான் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா புரியுது இந்த விஷயத்தில் இன்னொரு கேள்வி எனக்கு இருக்குது சார் உதாரணத்துக்கு இந்த பிராண்டிங் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா உங்களுடைய காலக்கட்டத்தில் ப்ராண்டிங் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம் ஓ பல வயா மீடியாஸில் அவங்க பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி பிராண்டிங் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க சி இப்போ எல்லாமே வந்து பேக்கேஜ் தான் சார் ஆக்சுவலாக நான் வந்து தியானம் பயிற்சியெலாம் பண்ணுறேன் இல்லைங்களா ஹார்ட்ஃபுல்னஸில் பண்ணும்போது என்னுடைய கைடு வந்து சொல்லியிருக்காரு நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை இது நீங்கள் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன் அவர் சொல்லுவார் எப்படி குறைஞ்சி போச்சு சில விஷயங்கள்லாம் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நூறு டாலர் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு குளோபல் எக்ஸாம்பிள் கொடுத்தாரு நூறு டாலர் உள்ள ஒரு கிஃப்ட் வந்து உங்களுக்கு ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் அஞ்சு டாலர் தான் ப்ராடக்ட் காஸ்ட் தான் தொண்ணூத்தஞ்சு டாலர் பேக்கேஜிங் தான் மக்கள் வந்து அந்த பொருள் வாங்கும் போது அன்பேக்கிங் சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவாங்க நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு பொருள் வாங்கினோம்னா எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு நான் ஒரு இடத்துக்கு போனேன் எனக்கு பொருள் வாங்குறதுக்கு வீட்டுக்கு நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு போனேன் ஓகே ஒரு ஹோம் தியேட்டர் வாங்கிறதுக்காக அங்கே நான் போயிட்டு நம்ம பெரிய பெரிய பிராண்டில் வாங்க வேணாம் நம்ம லோக்கல் பிராண்டுக்கு அங்கே நம்ம எம்எஸ்எம்இக்கு ஒரு ஆதரவு கொடுத்த மாதிரி இருக்கும் எனக்கும் காஸ்ட் பெனிஃபிட் இருக்குமே நான் போய் தேடி கண்டுபிடிச்சு ஒன்று வாங்கினேன் அவர் என்ன பண்ணாரு சூப்பராக வந்து அவர் ஒரு பாய் நல்லா சூப்பராக வந்து அவரு நைன்டீன் செவன்ட்டி ஒன்லேருந்து அந்த பிஸ்னஸ் இருக்காராம் அவங்க அப்பா காலத்துலேருந்து அவர் வந்து என்ன பண்ணாருன்னா எனக்கு எல்லாம் டெமோ காமிச்சார் ஒரு மணி நேரம் காமிச்சாருங்க ஒரு மணி நேரம் ஒரு ஒரு ஃபீச்சராக காமிச்சிட்டு என்ன பண்ணார் ஓகே ஆர்டர் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் ரேட்டு நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் நெகோஷியேட் பண்ண மாட்டேங்க நான் எப்பவுமே சொல்கிறது என்னன்னா சிறு மற்றும் குறுதொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட போனால் நான் என்ன பண்ணுவேன் நெகோஷியேட் பண்ண மாட்டேன் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கொடுத்துருவேன் நான் அவங்களை நம்பி வாங்குறேன் ஐ வாண்ட்டு சப்போர்ட் யூ நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படியே பிழிச்சி க கசக்கி புழிஞ்சிலாம் நான் செய்கிறதில்ல அவரே வந்து ஒரு ஆயிரம் ரூபா கொடைச்சார் அது ஒரு பெரிய வேல்யூ அந்த டோட்டல் பட்ஜெட்டில் நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஓகே வாங்கியாச்சு வாங்கி உடனே அவர் வந்து பேப்பர் எடுத்தாருங்க நம்ம நியூஸ் பேப்பர் அதை எடுத்து ஃபுல்லாக பேக் பண்ணார் இங்கே ஓட்டி அங்கே ஓட்டி பத்து ஸ்டிக்கர்லாம் ஓட்டி பக்கவாக பேக் பண்ணி கவரில் போட்டு ஒரு பையனை விட்டு கார்ல ஏற்றி விட்டாமிச்சார் நான் வீட்டில் உடனே அந்த பேப்பர்லாம் பிரித்தேன் வெறும் பேப்பர் தான் அது அது டஸ்ட்பினில் போட்டோம் அப்போ நான் என்னுடைய சங்கிட்ட சொல்லியிருந்தேன் இதே நம்ம ஒரு பெரிய பிராண்ட் வாங்கியிருந்தால் அவங்க எப்படி பேக் பண்ணியிருப்பாங்க தெரியுமா அது எடுத்து உடனே பார்த்தா வீட்டில் ஒரு பெரிய டப்பா இருக்கும் அது உள்ள ஒரு தர்மக்கோள் இருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் இப்போ இதுக்கெல்லாம் யார் பே பண்ணுறாங்க அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த காஸ்ட் நான் பே பண்ணுறேன் அப்போ சொன்னது புரியுது அவங்களுக்கு அஞ்சு ரூபா ப்ராடக்ட் காஸ்ட் நைன்டி ஃபைவ் ருபீஸ் பேக்கிங் காஸ்ட் அதான் நூறு டாலர் இதை வந்து வெளிநாட்டு நிறுவனங்களும் பன்னாட்டு நிறுவனங்களும் நல்லா சூப்பரா செய்றாங்க நம்ம மக்களும் அதை வந்து தரமா போயிட்டு பணம் கொடுத்து வாங்குறாங்க ஆனா வந்து நம்ம மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியும் கிடையாது சம்டைம் பார்த்தீங்கன்னா அது இப்போ நம்ம வந்து அதுக்கெல்லாம் பணத்தை செலவு தான் இப்போ கேள்வி கண்டிப்பா ப்ராடக்ட் வேல்யூ நைன்டி ஃபைவ் பீஸ் இருக்கணும் பேக்கிங் அஞ்சு ரூபாய் இருக்கலாம் ஸோ எப்படி மாறிட்டு வருது மாறி வரும் சூழலில் பார்த்தீங்கன்னா வெளிப்புற ஆடம்பரத்துக்கு வந்து ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோன்ற ஒரு எண்ணம் வருது இதுதான் அதிகமாக இருக்குன்னு சொல்றீங்க இன்னைக்குமே கூட இது இருக்குன்னு எனக்கு தோணுது என் மனசுல தோணுது அது இருக்கக்கூடாதான்னு கேட்டால் அப்படி நான் சொல்ல முடியாது ஏன்னா கன்சியூமர் பிஹேவியர் இது இது நான் யார் சொல்றது இது மக்கள் விரும்புகிறாங்க விரும்புகிறாங்க ஒரு நல்ல கதை திரைக்கதையோட ஒரு கதை வருதுன்னா பார்க்காம ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஒரு விஷயங்களுக்கே மக்கள் பார்த்து பழகினதுனால சரக்கே இல்லை ஆனால் ரெண்டரை மணி நேரம் நம்ம வந்து பார்க்க முடியுது நம்மளால எப்படி பார்க்க முடியும் எனக்கு புரியல குறிப்பிட்டு சொல்றீங்களா இல்ல இல்ல பொதுவான சொல்றீங்க இது நான் வந்து சினிமா எடுக்கிறவங்களை பத்தியோ ப்ராடக்ட் பேக்கேஜ் பண்ண பத்தி தப்பா சொல்லல மக்கள் டேஸ்ட் மாறி கேட்ட கேள்விக்கு அது மக்களோட பிஹேவியர் மாறிட்டு வருது அவங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு சோ மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அது கொடுக்கணும் நீங்களும் நானும் கூட அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் பேசணும் ஆனா உண்மையும் பேசணும் என்ன நடக்க நடக்குதோ அது சொல்லணும் அப்படி பார்க்கும்போது பிஹேவியர் வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு கன்சியூமர் பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது அந்த கன்சூமர் பிகேவியர் நம்மளும் சேஞ்ச் ஆகிட்டு வந்தால் மட்டும்தான் தான் நம்மளால் நிற்க முடியும் தொழிலில் நிச்சயமாக இல்லைனா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் பிராண்டிங் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க அடுத்தடுத்து இன்னும் நான் டீட்டெயிலான விஷயங்களை பற்றி பேசிருக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி